நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் யோகாசனம் செய்யறதன் மூலயமா நம்ம உடம்புல எந்தெந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த ஆசனம் எந்தெந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல சூரிய நமஸ்காரம் யோகா பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நான் சொல்கிற ஆசனத்துடைய பெயர்கள்லாம் நீங்களே கூகுள் பண்ணி யூடியூப்பில் போட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது இதில் பன்னிரண்டு ஆசனங்கள் இருக்குது தினமும் யோகா பயிற்சி செய்கிறதுக்கு பெரிதளவு நேரம் இல்லாமல் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் வெறும் இந்த சூரிய நமஸ்காரம் மட்டும் செஞ்சுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் அதுவே பல நல்ல மாற்றங்களை உங்களுடைய ஹெல்த்தை பக்காக வச்சுருக்க உதவுது ஸோ இந்த சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் தினந்தோறும் செய்கிறதன் மூலயமா முதல்ல உங்களுடைய நுரையீரலுடைய செயல்பாடுகள் மேம்படுத்துது அதே மாதிரி டயபெட்டீஸ் வரத்துக்கான காரணிகளை கட்டுப்படுத்துது மேலும் சூரிய நமஸ்காரம் நீங்கள் தினம்தோறும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பெப்டிக் கல்சர் வராமல் தடுக்குது ஹைப்பர் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவுது அதே மாதிரி கீழ் முதுகு வலி மூட்டு வலி இதெல்லாம் வராமல் தடுக்குது முக்கியமான விஷயம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது மாதவிடாயில் இருக்கும் பெண்களும் சரி கர்ப்பிணி பெண்களும் சரி இதை செய்யாமல் தவிர்க்கணும் அடுத்தது பிராணாயாமா மூச்சு பயிற்சி தினமும் பத்து நிமிடமாவது இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் செய்யணும் மூச்சு பயிற்சி எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும் குறிப்பாக மாடிப்படி ஏறினாவே அதிகமாக மூச்சுரைக்குது மூச்சு வாங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க இந்த மூச்சு பயிற்சியை நிச்சயமாக செய்யணும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி மூச்சு வாங்குறது மூச்சு அரைக்கிற பிரச்சனை சுத்தமாக நின்றுடும் இதை நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வர உங்களுக்கு அதிகமாக மூச்சு அரைக்கிறது மூச்சு வாங்குற பிரச்சனை சரியாயிடும் இந்த பிராணாயாமா நீங்கள் செய்கிறதன் மூலயமா உங்கள் மனது ஒரு நிலைப்படும் உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஒரு நிலைப்படும் அதே சமயம் உங்கள் சிந்தனை செதறாமல் எந்த ஒரு தவறான சிந்தனையும் வராமல் இது உங்கள் மனதை கட்டுப்படுத்தி வைக்கும் உங்களுக்கு டென்ஷன் பயம் கோபம் பதட்டம் இதெல்லாம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த பிராணயாமா நீங்கள் செய்யணும் உங்கள் மைண்டை காமன் ரிலாக்ஸாக ஆக்கி உங்களுக்கு தவறான சிந்தனைகள் எதுவும் வராமல் உங்கள் சிந்தனைகளை திசை திருப்பாமல் ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த பிராணாயமாக உதவிகரமாக இருக்கும் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா நீங்கள் செய்ய வேண்டிய ஆசனம் சலபாசனம் பெண்கள் அவசியம் செய்ய வேண்டிய ஆசனம் புஜங்காசனம் கர்ப்பிணி பெண்கள் செய்யாமல் தவிர்க்கணும் எந்நேரமும் தலைவலியாக இருக்குது எப்போ பாரு மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது சும்மா சும்மா ஹெட் ஏக் வருது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஆசனம் சசங்காசனம் முதுகு மூட்டு உடம்பில் இருக்கிற எலும்பு எல்லாம் வலுப்பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஆசனம் வஜ்ராசனம் இடுப்பு பகுதியில் இருக்கிற கொழுப்பு சதையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஆசனம் வக்ராசனம் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஹெல்த் டெப்ஸோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அட்டில் தர்ஸ் வாய் ஃப்ரெண்ட் சௌந்தர்ய சிவராஜ்